ಓಂ ನಾರಾಯಣಾಯ ವಿದ್ಮಹೆ ವಾಸುದೇವಾಯ ಧೀಮಹಿ தன்னோ விஷ்ணு பிரசோதயாத் அஸ்டூர் சிவன் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அனைத்து தமிழ் உலகங்களுக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் 2022 முதல் 2023 வரையிலான குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்க்கலாம். நவ கிரகங்களில் முழுமையான சுபகிரகமாக திகழ்பவர் குரு பகவான். இவர் மனித வாழ்விற்கு தேவையான அனைத்து விதமான செல்வங்களையும் தருபவர் என்பதால் எந்த கிரகத்திற்கும் இல்லாத தனி சிறப்பு குருவிற்கும் குருவின் பார்வைக்கும் உண்டு. ஒரு ஜாதகத்தில் எத்தனை தோஷங்கள் இருந்தாலும் குரு பார்வை இருந்தால் கேடு பலன்கள் குறைந்து நற்பலன்கள் மிகும். குருவின் பார்வை பொன்னான பலன்களை தரும் என்பதால் தான் குரு பார்க்க கோடி நன்மை என்ற பழமொழி ஏற்பட்டது. நிகழும் மங்களகரமான பிலவ ஆண்டு பங்குனி மாதம் 30 தேதி கும்பராசியில் இருந்து மீன ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார். வியாழன் என்று அழைக்கப்படும் குரு பகவான் நவகிரக வரிசையில் முக்கியமானவர். இவரை வணங்கினால் ஞானம், செல்வம் முதலானவற்றை அடையலாம். குரு என்றால் இருளை நீக்குபவர் என்பது பொருள். அதாவது நம்மிடம் இருந்து வரும் அறியாமை ஆகிய இருளை நீக்குபவர். தனக்காரகனும் தேவஞான கல்வி கிரகமான குரு பகவான் கடந்த 2 காலமாக நிலையாக ஒரு ராசியிலும் இல்லாமல் வக்ரத்திலும் அதிசாரத்திலும் மாறி மாறி சென்றதால் தான் உலக பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்க நிலை காணப்பட்டது. நோய் நொடிகள் ஏற்பட்டன. கல்வி கூடங்களிலும் பாடத்திட்டங்கள் மாற்றப்பட்டது. தங்கத்தின் விலையும் தாறுமாறாக ஏறியது. பங்கு சந்தையில் ஏற்ற இறக்கங்கள் காணப்பட்டன. 12 பிறகு மீன ராசியில் ஆட்சி பெற்று அமரப்போகும் குரு பகவானின் பயணத்தாலும் பார்வையாலும் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னவென்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். மிதுன ராசி அன்பர்களே, 2022 முதல் 2023 வரையிலான குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்க்கலாம். மிதுன ராசி அன்பர்களே, நல்ல அறிவாற்றலும் சிறந்த ஞாபக சக்தியும் கொண்ட மிதுன ராசி நேர்களே, பொன்னவன் என போற்றப்படும் குரு பகவான் வரும் 13/4/2022 முதல் 22/4/2023 வரை உங்கள் ராசிக்கு ஜீவன ஸ்தானமான 10 வீட்டில் ஆட்சி பெற்று சஞ்சரிக்க இருப்பது சற்று சாதகமற்ற அமைப்பு என்பதால் தொழில் உத்தியோக ரீதியாக நெருக்கடிகள் அதிகரிக்கும். என்றாலும் சர்ப கிரகமான ராகு லாபஸ்தானமான 11 வீட்டில் சஞ்சரிப்பதால் எடுக்கும் முயற்சிகளில் அனுகூல பலன்களையும் இதையும் எதிர்கொள்ளும் பலத்தையும் அடைய முடியும். 10 குரு பதவி இழப்பு என்பது பழமொழி. சூழ்நிலைக்கு தக்கவாறு தங்களை மாற்றிக்கொள்ளும் திறன் கொண்ட நீங்கள் கிடைக்கும் வாய்ப்புகளை கவனமாக பயன்படுத்தி கொண்டால் நற்பலன்களை அடைய முடியும். குரு தனது விசேஷ பார்வையாக 2 மற்றும் 4/6 வீடுகளை பார்ப்பதால் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். பண வரவுகள் தக்க நேரத்தில் கிடைத்து குடும்ப தேவைகளையும் பூர்த்தி செய்துவிட முடியும். உற்றார் உறவினர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். கடந்த காலங்களில் நிலவிய தேவையற்ற அலைச்சல்கள், மறைமுக எதிர்ப்புகள் யாவும் குறையும். இதுவரை இருந்தவத வம்பு வழக்குகளில் தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக இருக்கும். சனி உங்கள் ராசிக்கு 8 சஞ்சரித்து அஷ்டம சனி நடப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்வது, நேரத்திற்கு உணவு உண்பது நல்லது. முடிந்தவரை வேலைப்படுவை குறைத்துக் கொள்ளவும், ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வது, முடிந்தவரை கடன் வாங்காமல் இருக்கும் பணத்தை வைத்து நிலைமையை சமாளிப்பது நல்லது. பொதுவாக அஷ்டம சனி காலத்தில் தேவையற்ற வழியில் கடன்கள் அதிகரிக்கும் என்பதால் உங்கள் கையிருப்பை மீறி பண விஷயத்தில் எந்த ஒரு முடிவு எடுக்காமல் இருப்பது நல்லது. சனி திருக்கணிதப்படி அதிசாரமாக வரும் 29/4/2022 முதல் 12/7/2022 வரையும், அதன் பின்பு முழுமையாக 17/1/2023 முதல் பாக்கியஸ்தானமான 9 சஞ்சரிக்க இருக்கும் காலங்களில் உங்கள் சிக்கல்கள் எல்லாம் ஓரளவுக்கு குறைந்து பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் எதிலும் நீங்கள் முழு கவனம் செலுத்தினால் மட்டுமே போட்ட முதலீட்டை எடுக்க முடியும். வேலையாட்களின் ஒத்துழைப்பு சுமாராக இருக்கும் என்பதால் அவர்களை கவனமாக கையாள்வது நல்லது. தற்போது கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளவும். உத்தியோகஸ்தர்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்கும். மற்றவர்கள் வேலையை சேர்த்து செய்ய வேண்டிய நிலை ஏற்படும். உடன் பணிபுரிபவர்களை அனுசரித்து செல்வது, உயர் அதிகாரிகளிடம் பேசும்போது பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் ஏற்பட்டாலும் உடனே சரியாகி விடுவதால் அன்றாட பணிகளில் சுறுசுறுப்பாக ஈடுபட முடியும். குடும்பத்தில் உள்ளவர்களால் ஒரு சில மருத்துவ செலவுகள் ஏற்படும். எதிர்பாராத பயணங்கள் அலைச்சலை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் முடிந்தவரை தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது. உணவு விஷயங்களில் சற்று கட்டுப்பாட்டுடன் நடந்து கொண்டால் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராது. குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி இடையே அன்யோன்யம் நன்றாக இருக்கும். புத்திரர்களால் சில நேரங்களில் சிறு சிறு மனக்கவலைகள் உண்டாகும். உற்றார உறவினர்கள் ஓரளவு ஆதரவாக இருப்பார்கள். பண வரவுகள் தேவைக்கு ஏற்றவாறு இருக்கும். ஆடம்பரமாக செலவு செய்வதை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. அசையா சொத்து வகையில் வீண் செலவுகள் ஏற்படும். பெரியவர்களிடம் பேசும்போது பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. உங்கள் சேமிப்புகள் சற்று குறையும். கமிஷன், ஏஜென்சி, கான்ட்ராக்ட் ஷேர் போன்றவற்றில் இருப்பவர்கள் கவனமுடன் செயல்படவும். பணம் கொடுக்கல் வாங்கலில் பெரிய தொகைகளை ஈடுபடுத்த
நடத்தாமல் இருப்பது நல்லது. கொடுத்ததை கேட்டால் அடுத்தது பகை என்பது போல தேவையற்ற விரோதங்களை சம்பாதிப்பீர்கள். ராகுவின் சாதக சஞ்சாரத்தில் எந்தவித நெருக்கடிகளையும் சமாளித்து ஏற்றங்களை அடைவீர்கள். 2023 முதல் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நிறைய நெருக்கடிகளை சந்திக்க வேண்டிய காலம் இது. எடுக்கும் எந்த ஒரு காரியங்களிலும் எதிர்நீச்சல் போட்டே முன்னேற வேண்டிய சூழ்நிலை இருக்கும். வேலையாட்கள் தேவையற்ற பிரச்சனைகளை ஏற்படுத்துவார்கள். கூட்டாளிகளை அனுசரித்து செல்வதன் மூலம் அபிவிருத்தியை பெருக்கிக் கொள்ள முடியும். அரசு வழியில் எதிர்பார்க்கும் உதவிகள் சற்று தாமதமாக கிடைக்கும். வெளியூர் வெளிநாடு தொடர்புகளால் அலைச்சல் டென்ஷன் ஏற்பட்டாலும் கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் கிடைக்கும். போட்டிகளையும் பொறாமைகளையும் எதிர்கொள்ள நேரிடும். பணியில் கவனமுடன் செயல்பட வேண்டும். எவ்வளவுதான் பாடுபட்டாலும் திறமைக்கேற்ற உயர்வினை அடைய முடியாது. பிறர் செய்யும் தவறுகளுக்கு பொறுப்பேற்க வேண்டிய சூழ்நிலை வரும். சில நேரங்களில் வீண் பழிகளை சுமக்க வேண்டி வரலாம். உடன் பணி புரிவர்களின் ஒத்துழைப்பும் அவ்வளவு சாதகமாக இருக்கும் என்று கூற முடியாது. எதிர்பாராத இடமாற்றங்கள் ஏற்பட்டு குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். உயர் அதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது. மக்களின் ஆதரவுகள் ஓரளவு சிறப்பாக இருந்தாலும் நல்ல பதவி அடைவதற்கு அதிகம் பாடுபட வேண்டியிருக்கும். கட்சி பணிகளுக்காக அதிக அளவு செலவு செய்ய வேண்டியிருக்கும். மறைமுக வருவாய்களால் தேவையற்ற சிக்கல்களில் சிக்கிக் கொள்வீர்கள். பத்திரிகை நண்பர்களிடம் பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பதும் இருக்கும் பதவி தக்க வைத்துக் கொள்வதும் தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது. பயிர் விளைச்சல் சுமாராகத்தான் இருக்கும். விலை பொருட்களுக்கு ஏற்ற விலையை சந்தையில் எதிர்பார்க்க முடியாது. அரசு வழியில் சிறு சிறு மானிய தொகைகள் கிடைக்கும். பங்காளிகள் ஓரளவு ஆதரவாக இருப்பார்கள். எதிர்பாராத பண வரவுகளால் உங்கள் கடன்கள் குறையும். வீடு மனை வாங்கும் முயற்சிகளில் சிந்தித்து செயல்படவும். கால்நடைகளால் எதிர்பார்த்த லாபங்களை அடைய முடியாது. கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்க பெற்றாலும் சில காரணங்களால் கைமாறி போகும். எடுக்கும் எந்த ஒரு முயற்சியிலும் ஜானேறினால் முழம் சறுக்கும். ஆடம்பரமான செலவுகளை செய்ய முடியாமல் திண்டாட வேண்டியிருக்கும். கையில் இருக்கும் வாய்ப்புகளை நழுவிடாமல் காப்பாற்றிக் கொள்வது நல்லது. கௌரவம் பாராமல் எல்லாரிடமும் சகஜமாக பழகுவதும் நல்லது. வெளி நண்பர்களிடம் வீண் பேச்சை குறைக்கவும். உடல் ஆரோக்கியம் ஓரளவு சிறப்பாக இருக்கும். உற்றார் உறவினர்களை அனுசரித்து நடந்து கொண்டால் ஓரளவுக்கு அனுகூல பலனை பெற முடியும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை திருப்திகரமாக இருக்கும். புத்திர வழியில் ஒரு சில மன சஞ்சலங்கள் உண்டாகலாம். பணிபுரியும் பெண்களுக்கு சற்று வேலை பளு அதிகரிக்கும். பண வரவுகள் சற்று சாதகமாக இருப்பதால் குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். குடும்ப விஷயங்களை மற்றவர்களிடம் கூறாமல் இருப்பது நல்லது. படிப்பில் சற்றே நாட்டம் குறையக்கூடிய காலம் என்பதால் முழு முயற்சியுடன் கல்வியில் ஈடுபாடு காட்டுவது நல்லது. பெற்றோர் ஆசிரியர்களின் ஒத்துழைப்புகள் உங்களுக்கு புத்துணர்ச்சியை உண்டாக்கும். புதிய நட்புகள் மூலம் உங்களுக்கு பொது அறிவினை வளர்த்துக் கொள்ள முடியும். திறனை வெளிக்காட்டும் போட்டிகளில் வெற்றி கிடைக்கும். ஜென்ம ராசிக்கு 10 குரு சஞ்சரிப்பது சாதகமற்ற அமைப்பு என்றாலும் தன் சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதாலும் 11 ராகு சஞ்சாரம் செய்வதாலும் உங்களுக்குள்ள போட்டி பொறாமைகள் மறைமுக எதிர்ப்புகள் யாவும் சற்று விலகி மன நிம்மதி ஏற்படும். எடுக்கும் முயற்சிகளில் எதிர்நீச்சல் போட்டாவது வெற்றிகளை பெற்றுவிடக்கூடிய ஆற்றல் உண்டாகும். பண வரவுகள் ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். சிலருக்கு வண்டி வாகனங்கள் மூலம் வீண் செலவுகள் ஏற்படும். கணவன் மனைவி சற்று விட்டு கொடுத்து நடந்து கொண்டால் குடும்பத்தில் ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். உற்றார் உறவினர்களின் ஆதரவும் வருகையும் மகிழ்ச்சி அளிக்கும். சனி 8 சஞ்சரிப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கவும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைப்பதுடன் புதிய வாய்ப்புகளும் தேடி வரும். வேலையாட்களால் வீண் பிரச்சனைகளை சந்திப்பீர்கள். பெரிய தொகைகளை பிறருக்கு கடனாக கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது. வெளிவட்டார தொடர்புகள் யாவும் விரிவடையும். உத்தியோகஸ்தர்கள் கிடைக்கும் வாய்ப்புகளை தற்போது பயன்படுத்திக் கொள்வது நல்லது. சக ஊழியர்கள் உதவியால் கடினமான காரியங்களையும் எளிதில் செய்து முடிக்க முடியும். குரு பகவான் சனியின் நட்சத்திரத்தில் ஜென்ம ராசிக்கு 10 சஞ்சரிப்பது சுமாரான அமைப்பு என்பதால் தேவையற்ற அலைச்சல்கள் அதிகரிக்கும். பண வரவுகள் ஏற்ற இறக்கமாகத்தான் இருக்கும். முடிந்தவரை ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடுகள் உண்டாகும். நெருங்கியவர்களை அனுசரித்து நடந்து கொள்வது, முன்கோபத்தை குறைப்பது, தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது போன்றவற்றால் குடும்பத்தில் வீண் பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்க்கலாம். சனி 9/23/2022 முதல் அதிசாரமாக சஞ்சரிப்பதால் உங்களது ஆரோக்கிய பாதிப்புகள் சற்று விலகி சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். ராகு 11 சஞ்சரிப்பதால் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு அதிகரித்தாலும் உயர் அதிகாரிகளின் பாராட்டுதல்கள் மகிழ்ச்சி அளிப்பதாக இருக்கும். திறமைகளை வெளிக்காட்ட நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். வெளியூர் சென்று பணிபுரிய விரும்புபவர்களின் விருப்பம் நிறைவேற சற்று தாமதநிலை ஏற்படும். கொடுக்கல் வாங்கலில் பெரிய முதலீடுகளை ஈடுபடுத்துவதை தவிர்ப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் ஓரளவு லாபம் கிடைக்கும். கூட்டாளிகளால் சில மன சஞ்சலங்கள் தோன்றி மறையும். ஒரு சில வாய்ப்புகள் கிடைத்து உங்களுக்கு இருந்த பொருள் தேக்கங்கள் குறைந்து ஆதாயம் கிடைக்கும். ஜென்ம ராசிக்கு 10 சஞ்சரிக்கும் குரு பகவான் வக்ரகதியில் சஞ்சரித்தாலும் 8 சனி சஞ்சாரம் செய்வது அவ்வளவு சாதகமான அமைப்பு என்று கூற முடியாது என்பதால் எடுக்கும் முயற்சிகளில் தேவையற்ற தடைகள் வீண் விரயங்கள் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்தில் உண்டாகக்கூடிய பாதிப்புகளால் மருத்துவ செலவுகள் ஏற்படும். திருமண சுபகாரிய முயற்சிகளில் தடை தாமதங்களுக்கு பிறகே அனுகூல பலன்கள் உண்டாகும். கணவன்
மனைவி இடையே வீண் வாக்குவாதங்கள் ஏற்பட்டாலும் குடும்பத்தில் ஒற்றுமை குறையாது. உற்றார் உறவினர்களை அனுசரித்து நடந்து கொண்டால் ஓரளவு ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். பண வரவுகள் ஏற்ற இறக்கமாக இருக்கும் என்றாலும் ராகு 11 சஞ்சரிப்பதால் எதிர்பாராத உதவிகள் கிடைத்து எதையும் சமாளிக்க முடியும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்ப்புகள் இருந்தாலும் அதனை சமாளித்து ஏற்றங்களை அடைவீர்கள். எதிர்பாராத வாய்ப்புகள் கிடைக்க சற்று தாமதம் ஏற்படும். தேவையற்ற பயணங்களை தவிர்த்தால் அலைச்சல்களை குறைத்துக் கொள்ள முடியும். கொடுக்கல் வாங்கல் போன்றவற்றில் பெரிய தொகைகளை ஈடுபடுத்தும் போது கவனம் தேவை. உத்தியோகஸ்தர்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வுகளை பெற சற்று தாமத நிலை ஏற்படும். பணியில் மற்றொரு விஷயத்தில் தலையிடுவதை தவிர்த்து உங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்துவது நல்லது. குரு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ஜென்ம ராசிக்கு 10 சஞ்சரிப்பதாலும் தனி 8 சஞ்சரிப்பதாலும் எடுக்கும் முயற்சிகளில் எதிர்நீச்சல் போட்டாவது வெற்றியினை பெற்று விடுவீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்துவது நல்லது. கொடுக்கல் வாங்கல் போன்றவற்றில் கவனமுடன் நடந்து கொண்டால் வீண் விரயங்கள் ஏற்படுவதை தவிர்க்க முடியும். கணவன் மனைவி இடையே தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் தோன்றினாலும் ஒற்றுமை குறையாது. ராகு 11 சஞ்சரிப்பது நல்ல அமைப்பு என்பதால் குடும்பத்தில் நல்லது நடக்கும் வாய்ப்பும் எதையும் சமாளித்து ஏற்றமடையும் யோகம் உண்டாகும். சுப காரியங்களுக்கான முயற்சிகளில் சில தடைகளுக்கு பின் அனுகூலம் உண்டாகும். உற்றார உறவினர்களை சற்று அனுசரித்து செல்வது சிறப்பு. தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் என்றாலும் பெரிய முதலீடுகள் ஈடுபடுத்தும் போது சிந்தித்து செயல்படுவது நல்லது. வேலையாட்கள் ஆதரவாக இருப்பதால் தொழிலை விரிவுபடுத்தும் எண்ணம் நிறைவேறும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணியில் நிம்மதியுடன் செயல்பட முடியும். சக ஊழியர்கள் உதவியால் உங்கள் வேலை பளு குறையும். சிறிது காலம் பொறுமையுடன் செயல்பட்டால் உயர் பதவிகளை அடைய முடியும். குரு புதனின் நட்சத்திரத்தில் ஜென்ம ராசிக்கு 10 சஞ்சரிப்பதால் பண விஷயத்தில் சற்று சிக்கனமாக இருந்தால் நற்பலன்களை அடைய முடியும். உங்கள் ராசிக்கு 9 சனி 11 ராகு சஞ்சரிப்பதால் தகவல் விதத்திலும் முன்னேற்றங்களை அடைய முடியும். கேது 5 சஞ்சரிப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் எடுத்துக் கொள்வது, உணவு விஷயத்தில் கட்டுப்பாட்டுடன் இருப்பது சிறப்பு. எடுக்கும் முயற்சிகளில் எதிர்நீச்சல் போட்டாவது வெற்றியினை பெற்று விடுவீர்கள். திருமண சுபகாரியங்களுக்கான முயற்சிகளில் நல்ல செய்தி கிடைக்கும். உற்றார் உறவினர்களின் வருகை மகிழ்ச்சி அளிக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் பெரிய முதலீடுகளை ஈடுபடுத்தாமல் கவனமுடன் செயல்பட்டால் லாபத்தை அடைய முடியும். தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். கூட்டாளிகள் மற்றும் தொழிலாளர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பதால் அபிவிருத்தியை பெருக்கிக் கொள்ள முடியும். தொழில் போர்த்தேக்கங்கள் விலகி நல்ல வளர்ச்சி கிடைக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு உடன் பணிபுரிபவர்களின் ஆதரவுகள் மகிழ்ச்சியினை அளிக்கும். எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் கிடைக்கும். நீண்ட நாட்களாக வேலை தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு தகுதிக்கேற்ற சிறப்பான வேலை வாய்ப்பு கிடைக்கும். உயர் அதிகாரிகளிடம் பேசும் போது பேச்சு நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. மிதுன ராசியில் பிறந்துள்ள உங்கள் குரு பகவான் 10 சஞ்சரிப்பதால் வியாழக்கிழமை தோறும் குரு பிரித்தியாக தட்சிணாமூர்த்தி வழிபடுவது, நெய்தேன் போன்றவற்றை ஏழை எளிய பிராமணர்களுக்கு தானம் செய்வது, மஞ்சள் நிற ஆடைகளை அணிவது நல்லது. சனி பகவான் 17/1/2023 வரை அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் சனிக்கிழமை தோறும் அனுமனையும் விநாயகரையும் வழிபடுவது, நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது நல்லது. சனிக்கிழமைகளில் திருப்பதி ஏழுமலையில் வீற்றிருக்கும் ஸ்ரீ வெங்கடா ஜலபதி வழிபட்டாலும் சனியால் ஏற்படக்கூடிய கெடுதிகள் குறையும். கேது 5 சஞ்சரிப்பதால் கேதுவுக்கு பரிகாரமாக விநாயகரை வழிபடுவது, செவ்வள்ளி பூக்களால் கேதுவுக்கு அர்ச்சனை செய்து சிவ பஞ்சார்த்தர சோத்திரம் கூறுவது, வியாழக்கிழமைகளில் விரதம் மேற்கொள்வது, சதுர்த்தி விரதங்கள் இருப்பது, கருப்புயல் வண்ணமயமான போர்வை போன்றவற்றை ஏழைகளுக்கு தானம் தருவது நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.